நற்பவி நற்பவி நற்பவி, இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயற்கை அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏற்கனவே சுக்கிர பயிற்சி April 27 அன்று நடைபெற்றது. அந்த சுக்கிர பயிற்சியை தொடர்ந்து சுக்கிரன் ராசி மாற்றம் அடையப் போகிறார். அந்த நேரத்தில் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் மற்றும் அவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது என்று கணிக்கப்பட்டுள்ளது. அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன மாதம் அதாவது April 27 அன்று சுக்கிரன் பயிற்சி நடைபெற்றது. அந்த நேரத்திலிருந்து இதுவரை அவர் இருந்த இடத்திற்கு அடுத்த இடத்திற்கு அடுத்த ராசிக்கு இடமாற்றமாகிறார். May 23 அன்று சுக்கிரன் ராசி மாற்றம் ஆகின்றார். இந்த நேரத்தில் அவர் மிகவும் நல்ல பலன்களை ஒரு சில ராசிக்கு கொடுக்கப் போகிறார். ஒரு சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கப் போகிறார். ஆடம்பர வாழ்க்கையின் காரணியான சுக்கிர பகவான் மீனம் ராசியில் பயணித்து வருகின்றார். அவர் 23 மே 23 நல்ல பலன்களை ஒரு சில ராசிகளுக்கு தரப்போகிறார். முதலாவதாக ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு May 23 அன்று ராசி மாற்றம் அடையப் போகும் சுக்கிரன் மூலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி உங்களை திக்குமுக்காட செய்யும். எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பல வழிகளிலும் பணத்தை நீங்கள் சம்பாதித்து குவிப்பீர்கள். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள், மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு May 23 அன்று நிகழும் ராசி மாற்றம் துறைசார் நிபுணர்களின் ஆலோசனையை கேட்டுக்கொள்வது நல்ல லாபத்தை கொடுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட்டு தொழில் துவங்குவதற்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் என்றும் அவர்களுக்கு கூட்டு தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தியோகஸ்தர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் விலக அவர்களுக்கு பதில் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக கடகராசிக்காரர்கள், கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிகழும் சுக்கிரனின் ராசி மாற்றம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வெற்றி நிச்சயம். எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்து வரும் ஒற்றுமை உங்களுக்கு வலுவடையும். எனவே இந்த ராசி மாற்றத்தின் போது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள், சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு May 23 நிகழும் சுக்கிரனின் ராசி மாற்றம் சிறப்பாக இருக்கும். முன்கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே பேச்சுவார்த்தை இனிமை தேவைப்படுகின்றது. சுய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள், மகரத்தில் பிறந்தவர்களுக்கு May 23 அன்று நிகழும் சுக்கிரனின் சஞ்சாரம் தடைப்பட்ட சுபகாரியங்களில் ஈடுபட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.